இயற்பியலுக்கான நோபல் பரிசு இந்த வாரம் வழங்கப்பட்டிருக்கு. அது நான்லிய பியர் அகோஸ்டினி ஃபெரன்ஸ் கிராஸ் இந்த மூணு பேருக்கும் சம அளவில் வழங்கப்பட்டிருக்கு. அப்படி அவர்கள் செஞ்சது என்ன, எதை பற்றின ஆய்வுக்காக இந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு செகண்ட் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும், அதாவது ஒரு இதய துடிக்கிற ஒரு நொடி அதுதான். ஸோ ஒரு இதய துடிப்புக்கு ஒரு செகண்ட் அப்படிங்கிற அளவீடு வச்சுருக்கலாம். இப்போது அதை விட குறைவான அளவீடுகள்லாம் நேர காலத்தில் தான் இருக்குது. மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதையே இதை விட குறைவான நேர அவகாசங்கள் தான், நேர கால அவகாசங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரு செகண்ட் இருக்கு, அதை ஆயிரத்தால் பிரிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு பாகம் கிடைக்கிறது இல்லையா, அந்த ஆயிரத்தில் ஒரு பாகம் கிடைக்கிறது, அதை எடுத்து அதை ஆயிரத்தால் பிரிச்சுக்கோங்க. அதில் ஒரு கிடைக்கிற ஒரு பாகத்தை எடுத்து அதை ஆயிரத்தால் பிரிச்சுக்கோங்க. இப்போ இன்னும் முடியல, இப்போ அதுலேருந்து கிடைக்கிற ஒரு பாகத்தை ஆயிரத்தால் பிரிச்சுக்கோங்க, அதுலேருந்து கிடைக்கிற ஒரு பாகத்தை ஆயிரத்தால் பிரிச்சுக்கோங்க, அதுலேருந்து கிடைக்கிற ஒரு பாகத்தை ஆயிரத்தால் பிரிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு துளி நேர துளி கிடைக்கிறது இல்லையா, ரொம்ப 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 டைனி, ரொம்ப குறுகிய ஒரு நேர அளவு நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா, அதை வந்து ஆட்டோ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செகண்டில் எவ்வளோ ஆட்டோ செகண்ட் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு இப்போ தெரியுது இல்லையா. இப்போது அதை இன்னொரு வேற ஒரு வகையில் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறதுனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பிரபஞ்சம் தோன்றி 13.8 பில்லியன் ஆண்டுகள் ஆகின்றன இல்லையா. இப்போது அதுலேருந்து பிரபஞ்சம் துவங்கியதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கான ஆட்டோ செகண்ட்ஸ் வந்து ஒரு செகண்டுக்குள்ளே இருக்குது. அதாவது ஒரு செகண்டுக்குள்ளே எந்த அளவுக்கு ஆட்டோ செகண்ட்ஸ் இருக்குது, நான் எவ்வளோ ஆட்டோ செகண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டால் இந்த பிரபஞ்சம் துவங்கியதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு குறுகியான பேக் பண்ணதான ஒரு இதுதான் வந்து இந்த ஆட்டோ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெவலில் தான் வந்து இந்த ஆட்டோ செகண்ட் லெவலில் தான் எலக்ட்ரான்கள் இயங்குகின்றன ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த எலக்ட்ரான்கள் இயக்கத்தை புரிஞ்சுக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா வந்து நம்ம ஆட்டோ செகண்ட் லெவலில் தான் இயங்க வேண்டியிருக்கும். யோசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்கு இல்லையா, சரி இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இதே தான் வந்து எல்லாரும் நினச்சாங்க. இப்போது சென்ற நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இயங்கிய ஒரு முக்கியமான குவாண்டம் விஞ்ஞானி, குவாண்டம் ஃபிசிக்ஸ் விஞ்ஞானி வந்து வெர்னர் ஹெயின்ஸ்பர்க். அவர் பார்த்தீங்கன்னா வந்து 1925 ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஆட்டோ செகண்ட் லெவலில் ஒளி துடிப்புகளை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று அப்படின்னு வந்து எழுதியிருந்தார். அந்த தான் இந்த மூன்று விஞ்ஞானிகளும் சாத்தியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 1987 தான் ஆன் லியர் அப்படிங்கிற இந்த விஞ்ஞானி, அவங்க ஒரு ஒளி துணுக்கை ஒரு நோபல் கேஸ் வழியாக, அதாவது வந்து ஒரு அருமன் வாயு வழியாக செலுத்தி அதை வந்து சிதறி அந்த அந்த ஒளி துணுக்குகள் ஒவ்வொரு துணுக்குகளும் வெவ்வேறு விதமான எனர்ஜிகளை பெறுவதை அவங்க கண்டறிஞ்சாங்க. ஸோ அதே துறையில் தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகளையும் அவங்க மேற்கொண்டாங்க. அதற்கப்புறம் 2001 பேர் அகோஸ்டினி வந்து இந்த ஒளி துடிப்புகளை வந்து கிட்டத்தட்ட வந்து 250 ஆட்டோ செகண்ட் கால அவகாசத்துக்கு செலுத்தி சாதனை புரிஞ்சார். இதுக்கு வந்து ராபிட் டெக்னிக் அப்படின்னு வந்து அவர் பேர் வச்சார். ராபிட் டெக்னிக் அப்படின்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆட்டோ செகண்ட்ஸ் பில்டிங் பை இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் ஃபோட்டான் டிரான்சிஷன்ஸ், இதான் அதோடைய சுருக்கம். இதே காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெரன்ஸ் கிராஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஸ்ட்ரீக்கிங் டெக்னிக்னு ஒன்று பயன்படுத்தி 650 ஆட்டோ செகண்ட்ஸில் ஒரு ஒளித்துடிப்புகளை அனுப்பி இன்னொரு சாதனை பண்ணேன். சரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி ஆட்டோ செகண்ட் லெவலில் நம்ம ஒளித்துடிப்புகளை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வந்து அதிவேகமான கருவிகளை நம்மளால் உருவாக்க முடியும். இது வந்து ஆட்டோ செகண்ட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு தனியாக இதை சொல்கிறாங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையிலையும் பார்த்திங்கன்னா மூலக்கூறுகள்லேருந்து வந்து பிரித்தறியறதுக்கு, சில செல்களை பிரித்தறியறதுக்கு இந்த மாதிரி ஆட்டோ செகண்ட் ஒளித்துடிப்புகள் நம்மளுக்கு பயன்படும். உதாரணமாக வந்து ஒரு கேன்சர், ஒரு செல்லுலேருந்து ஒரு மூலக்கூறில் வந்து கேன்சர் செல் இருக்குது, அந்த கேன்சர் செல்லை நம்ம பிரித்தறியணும் அப்படின்னா வந்து இதை வச்சு பண்ண முடியும். வந்து கேன்சர் உருவாதற்கு மிக முன்னாடியே அதை கண்டுபிடித்து உங்கள் உடம்பு பொருளுங்கிறத கண்டுபிடித்து முன்னாடியே ட்ரீட்மெண்ட்டையும் ஆரம்பிச்சிட முடியும். அந்தளவுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் நமக்கு இருக்குது. அதற்கான வித்திட்டதை தான் வந்து இந்த மூன்று விஞ்ஞானிகளுடைய பங்களிப்பு. ஆட்டோ செகண்ட் ஃபிசிக்ஸுக்கு வித்திட்ட ஆன் லியர், பியர் ஹோஸ்டரி மற்றும் ஃபெரன்ஸ் கிராஸ் இந்த மூணு பேருக்கும்
சேப்பியன் சங்கம் தனது வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.